போன பகுதியில் நம்ம பார்த்தது, பாரிக்கும் காளம்பனுக்கும் இடையில் நடந்த மற்போரில் திடீர்னு காளம்பன் சண்டையை கைவிட்டுட்டு பாரியின் முன்னாடி அப்படியே மண்டியிட்டு உட்கார்ந்து விட்ட தருணங்களை பற்றி பார்த்தோம். இந்த நிகழ்வுக்கு கொஞ்ச காலம் முன்னாடி போய் காளம்பன் யாரு, காளம்பனுக்கும் அவரை பரம்பு மலைக்குள்ள அனுப்பின பாண்டியர்களுக்கும் என்ன சம்பந்தம், காளம்பனுக்கும் பாரிக்கும் தான் என்ன சம்பந்தம், இதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். போன காணொளியில நாம பார்த்தோம், குலசேகர பாண்டியன் தான் தேவ வாக்கு விலங்குகளை எடுத்துட்டு வர சொல்லி வீரர்களை பரம்பு மலைக்கு அனுப்புனாரு அப்படின்னு. இந்த குலசேகர பாண்டியன் காலத்துல பாண்டிய நாடு முதன்மை இடம் பெற்று விளங்கியிருக்கு. இவருக்கு பொதிய வெப்பன் அப்படின்னு ஒரு மகன் இருந்திருக்காரு. இந்த பொதிய வெப்பனுக்கு பெண் பார்க்கும் படலம் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்துட்டு இருந்திருக்கு. பாண்டிய நாட்டு இளவரசியையும் பிற்காலத்தில் பேரரசியாக முடிசூட்டப்படக்கூடிய பெண்ணை தேர்வு செய்வதில் நிறைய வழிமுறைகளும் விதிமுறைகளும் இருந்திருக்கு. சேர சோழ பேரரசுகளில் பொன் எடுக்கிற அளவுக்கு இந்த 3 அரசுகளும் அப்போது ஒற்றுமையாக இல்லை. மேலும் சிற்றரசுகளில் பொன் எடுக்கிறது ஒரு பேரரசுக்கு அழகு இல்லை அப்படின்னு பாண்டியர்கள் முடிவெடுத்திருந்தாங்க. பாண்டிய நாட்டு குழு வெவ்வேறு ஊர்களுக்கு போய் இளவரசிகளை பார்த்தாலும் அவங்க எல்லாரையுமே இந்த குழு நிராகரிச்சுட்டே இருந்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, பொதிய வெப்பன் உயரம் சற்றே குறைவானவர் அப்படின்னு. அவருக்கு தன்னை விட உயரம் அதிகமான பெண்ணை திருமணம் செய்து கொள்வதில் விருப்பமில்லை அப்படின்னு தெரிய வருது. இதற்கு எதிர்மாறாக பொதிய வெப்பனோட அப்பா அதாவது குலசேகர பாண்டியன் உயரம் சற்று குறைவான பெண்களை நிராகரிச்சுட்டே இருந்திருக்காரு. இவருடைய இந்த முடிவுக்கு காரணம், ஒரு நாட்டோட வணிகத்திலிருந்து பாதுகாப்பு வரைக்கும் அளவைகள் மிக முக்கியமானது. நிலவியல் சார்ந்த கணக்குகளுக்கு அடிப்படை நீட்டல் அளவைகள் தான். நீட்டல் அளவையோட அடிப்படை கோள் அளவுகள். ஒரு முறை ஒரு கோள் அளவு எவ்வளவு நீளம் இருக்கணும் அப்படின்னு கேள்வி வந்தப்போ, நாட்டை ஆளும் மன்னரின் கைமுள அளவே கோள் அளவு அப்படின்னு முடிவு செய்து வச்சிருக்காங்க. பல நாடுகளிலும் இதுதான் வழக்கமாக இருந்திருக்கு. இந்த நிலையில பெண் பார்க்கும் பொழுது உயரமான பெண்ணாக பார்த்தா பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல உயரத்துடன் பிறக்கும், இது நாட்டோட எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும், அதனால உயரமான பெண்ணாக பார்க்கணும் அப்படிங்கிறது குலசேகர பாண்டியனின் உத்தரவு. ஆனா இதை பற்றி பொதிய வெப்பனுக்கு எதுவுமே தெரிவிக்கப்படல. இதனால தான் தேர்வு செய்யப்படும் பெண்கள் முடிவாகாமலேயே போயிட்டு இருந்திருக்கு. இந்த நிலையில தான் சூழ்கடல் முதுவனின் மகள் பொர்சுவையை நமது இளவரசருக்கு மனமுடித்தால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. சூழ்கடல் முதுவனின் செல்வ செழிப்பும் யவன அரசாட்சியுடனும் யவன வணிகர்களுடனும் அவருக்கு இருக்கும் தொடர்பும் சாத்துக்களின் தலைவன் என்ற பெரும் பதவியும் யாரையும் ஈர்க்கும் தன்மை கொண்டது. எனவே இதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பேரரசர் நினைக்கிறாரு. இளவரசன் பொதிய வெப்பனோ அந்த பெண்ணை பத்தி எந்த மாதிரியான விபரத்தையும் கேட்கக்கூட ஆயத்தமாக இல்லை. ஏன்னா வணிகம்தான் அரசாட்சியின் அச்சாணி அப்படின்னு பொதிய வெப்பனுக்கு நன்கு தெரியும். சேர நாட்டினர் யவன வணிகத்தின் மூலம்தான் உச்சத்தை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அதனால பொதிய வெப்பன் திருமணத்துக்கு உடனடியாக சம்மதிக்கிறாரு. பாண்டிய நாட்டு சம்மதம் தெரிவிக்கப்பட்டவுடன் அடுத்த கட்ட பணிகள் ஆரம்பமாகுது. சிறிது காலத்துல பேரரசருக்கு மற்றொரு மகிழ்வான செய்தியும் வந்து சேருது. அது என்னதுன்னா, அவர் எதிர்பார்த்தது போலவே பொதிய வெப்பனை விட பொர்சுவை சற்றே உயரமானவள் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. அதை அறிந்ததும் அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. பொதிய வெப்பனுக்கு இப்பொழுது இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா சூழ்கடல் முதுவனின் மகள் அரண்மனைக்கு வந்து சேரும் பொழுது பறவைகள் எல்லாம் மரத்தில் வந்தடைவதைப் போல கடலில் மிதக்கும் கப்பல்கள் எல்லாம் பாண்டிய நாட்டு துறையை வந்தடையப் போகின்றன. அது கடல் மேலாதிக்கத்திற்கான வாசலை திறக்கும். வணிகம் சூழ்ச்சியை அடியுரமாக கொண்டது. அது கொடுத்து வாங்கும் இரு கைகளுக்குள்ளும் குருதியைப் போல ஓடுவது. சாத்துக்களின் பெரும் தலைவன் பல நாடுகளின் அரசியல் அறிந்தவனாக இருப்பான். எந்த ஒரு நாட்டின் உள் விவகாரங்களையும் அவனால் எளிதில் அறிந்து வர முடியும். சாத்துக்கள் என்ற அமைப்பின் கீழுள்ள பெரு வணிகர்கள் பலரும் சிற்றரசர்கள் பலருக்கு பெண் கொடுத்து பெண் எடுத்தவர்கள். அந்த வணிக கூட்டத்தின் தலைவனின் மகளை பெண் எடுப்பதன் மூலம் பாண்டிய நாட்டு எல்லைக்கு அப்பால் இருக்கும் பல அரசர்களினும் மேல்நிலையை இயல்பிலேயே பாண்டிய நாடு அடைந்து விடுகிறது. பொதிய வெப்பனுடைய எண்ண ஓட்டங்கள் இந்த மாதிரி மிக தீவிரமாக இருந்தன. அந்த எண்ண ஓட்டங்களுக்கு இடையில மணமகளோட உயரமோ அழகோ மட்டுமல்ல, மணமகள் அப்படிங்கிற பெண்ணே பொதிய வெப்பனுக்கு தெரியல.
கொடுத்து வாங்கும் கைகளான குலசேகர பாண்டியனின் கையிலும் சூழ்கடல் முதுவனின் கையிலும் ஒரே ரத்தம்தான் ஓடிட்டு இருந்துச்சு. இருவரும் மிகுந்த மகிழ்வோடு மன முடிப்புக்கு ஒப்புக்கொண்டு மன விழாவுக்கான ஏற்பாடுகளை பற்றி பேசத் தொடங்கினாங்க. இந்த நிலையில தான் சூழ்கடல் முதுவனின் செல்வ செழிப்பை பற்றிய பல்வேறு செய்திகள் பேரரசருக்கு தெரிய வந்துச்சு. உலகின் பல தீவுகளில் கிடைக்கும் மிக உயர்ந்த மணிக்கற்கள் எண்ணற்றவை சூழ்கடல் முதுவன் கிட்ட இருக்கு. அது மட்டுமல்ல, வணிகர்கள் பலரும் திருமண பரிசாக தர உள்ள பொருட்களை பற்றி பல்வேறு வகையான செய்திகள் வந்து சேர்ந்த வண்ணமே இருந்தது. ஒரு நாள் பேரரசர் இந்த திருமணத்தை முன்னிட்டு சாத்துக்களின் தலைவன் என்ற முறையில் சூழ்கடல் முதுவனுக்கு நான் மிக உயர்ந்த பரிசு பொருள் ஒன்றை தர விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாரு. அவையோர் அனைவரும் கட்டாயம் தர வேண்டும் பேரரசே என்றனர். என்ன தருவது அப்படின்னு பேரரசர் கேட்டப்போ, விலை உயர்ந்த முத்துக்கள் எண்ணற்றவை நம்மிடம் உண்டு, ஆனால் வணிகர்குல தலைவனுக்கு அவற்றை வழங்குதல் வியப்பை ஏற்படுத்தாதுன்னு அவையோர் சொன்னாங்க. வேறென்ன வழங்குவது அப்படின்னு பேரரசர் கேட்டப்போ, யவனர் மட்டுமன்று உலகின் பல இடங்களில் செய்யப்பட்ட அழகு பொருட்களை பார்த்து மகிழ்ந்தவராகவே சூழ்கடல் முதுவன் இருப்பாரு, அவரிடம் பாண்டிய நாட்டு அழகு பொருட்களை கொடுப்பது பொருட்டாக இருக்காதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. எல்லாருமே தீவிரமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யாருனாலையும் என்ன பரிசு பொருள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லவே முடியல. இப்படி இருக்கிற சமயத்துலதான் பாண்டிய தளபதி கருங்கைவாணன் எழுந்து நிக்கிறாரு. அவர் பேரரசர்கிட்ட, அரசே நான் ஒரு யோசனை சொல்லலாமா அப்படின்னு கேக்குறாரு. என்ன அது அப்படின்னு பேரரசர் கேட்டப்போ கருங்கைவாணன் சொல்றாரு, சூழ்கடல் முதுவன் தனக்காகவும் தனது குடும்பத்தினருக்காகவும் செய்துள்ள மிகச்சிறந்த கப்பல் ஒன்று உண்டு, அதன் பெயர் கடற்கோதை. அந்த கப்பலை கண்டு யவன அரச குடும்பமே வியந்ததாம். அதன் வேலைப்பாடுகள் அப்படி. கடற்கோதையை மற்ற எல்லா கப்பலையும் போல ஒவ்வொரு துறைமுகத்திலும் நிறுத்தி அடிமைகளை மாற்றி அல்லது ஓய்வெடுக்க வைத்து மீண்டும் கொண்டு செல்வது சூழ்கடல் முதுவனுக்கு பிடிக்கவில்லை. தொலைதூரம் வரை கப்பலை நிறுத்தாமல் கொண்டு செல்லும் ஆற்றல் கொண்ட அடிமைகள் யவனர்களிடமே உண்டு. சிறைபிடிக்கப்பட்ட கருங்கொள்ளையர்களையே அவர்கள் கப்பல் அடிமைகளாக பயன்படுத்துகின்றனர். அந்த அடிமைகளின் தோள்கள் சோர்வின்றி நெடும் தொலைவுக்கு கப்பலை கொண்டு சேர்க்கும். எனவே யவனர்களிடம் எந்த விலையும் கொடுக்கிறேன், அவ்வகை அடிமைகளை எனக்கு தாருங்கள் என சூழ்கடல் முதுவன் கேட்டுள்ளார். அவரின் வேண்டுதலை யவனர்கள் மறுக்கவில்லை, ஆனால் இன்னும் அடிமைகளை கொடுக்கவில்லை என்று சொல்லி நிறுத்தினான் கருங்கைவாணன். பேரரசர் உள்ளிட்ட அவையோர் அனைவரும் கருங்கைவாணன் அடுத்து சொல்லப்போவதை உற்று கவனித்தனர். கருங்கொள்ளையர்களுக்கு இணையான திரள் தோளும் பேருடல் வலிமையும் கொண்டவர்கள் இந்த மண்ணிலும் உண்டு. எல்லோரும் வாய்ப்பிழந்து கேட்டனர், யார் அவர்கள் என்று. கருங்கைவாணன் பணிந்து சொன்னான், திரையர் கூட்டம் ஒன்று இருக்கிறது, மேற்கு மலையின் ஆதி பழங்குடி கூட்டம். அவர்களை வென்று அடிமைகளாக்கினால் சூழ்கடல் முதுவனை வியப்பிலே திகைக்கச் செய்யும் பரிசு பொருளை வழங்கலாம் என்றான். குலசேகர பாண்டியனின் முகத்தில் மகிழ்வு பூத்தது. அரசவை வித்தைகளில் நம் எல்லோரையும் விஞ்சிக் கொண்டிருக்கிறான் கருங்கைவாணன் என்ற பேச்சு அவையில் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது சிலரின் மனதில் மட்டும் எண்ணங்கள் வேறு விதமாக இருந்தன. கருங்கைவாணன் வலிய போய் தலையை கொடுத்து விட்டான். திரையர்கள் உள்காடுகளில் இருக்கும் மாவீரர்கள். அந்த மலையடிவாரத்தில் இருக்கும் சோழன் பெரும்படை திரட்டி மாத கணக்கில் போரிட்டு அவர்களை வெல்ல முடியாமல் திரும்பிவிட்டான். நாம் மிக தொலைவில் இருப்பவர்கள். இங்கிருந்து படை திரட்டி போய் அவர்களை வெல்வதெல்லாம் ஒருபோதும் நிகழாத செயல். கருங்கைவாணன் தன் பெயரை தானே கெடுத்துக்கொள்ள வழியமைத்துக் கொள்கிறான் என்று சிலர் கருதினர். கருங்கைவாணனை நன்கு அறிந்த சிலர்தான் உண்மையான காரணத்தை சிந்திக்க முடிந்தது. போரினை அரச கடமையாக நினைப்பவன் அல்ல கருங்கைவாணன். அவனுக்கு அதுதான் செயல், சிந்தனை, வாழ்வு எல்லாம். போரின் அனைத்து முகத்தையும் அறியும் அவனது ஆவல் ஒருபோதும் குறைந்ததில்லை. தனது வீரர்களுக்கு எதிரியை வைத்து போரினை பயிற்றுவிக்கும் வேலையை ஒவ்வொரு போர்க்களத்திலும் செய்பவன் கருங்கைவாணன். மிகச்சிறந்த எதிரிகளை தேடி களம் அமைத்துக் கொண்டே இருப்பவன். திரையர்களின் வீரம் பற்றி எண்ணற்ற கதைகளை கேட்டு வளர்ந்தவன்தான் கருங்கைவாணன். இன்று உலகம் போற்றும் பாண்டி நாட்டு தளபதி. ஆனாலும் கதைகள் உருவாக்கி வைத்திருக்கும் பகை ஒருபோதும் அழியாது. பகை மட்டுமே வீரத்தின் விசையை கூட்ட வல்லது. பகையின்றி ஒருவன் வீரனாக உயிர் வாழ்ந்துவிட முடிவதில்லை. கருங்கைவாணன் எல்லா போரிலும் வெற்றியை தழுவினான். ஒரு நிலைக்கு பின்பு வெற்றி ஏற்படுத்தும் சுவை பழக்கப்பட்டதாக மாறிவிடுகிறது. அது இன்னொரு செய்தியாக தன்னைத்தானே கீழறக்கிக் கொள்கிறது. பழக்கப்பட்டதை மீறி புதிய சுவைக்கான விருப்பத்துடனே போர்க்களத்தில் அலைந்து திரிபவன் கருங்கைவாணன். அவனது மனதில்
சிறு குழந்தையாக இருந்த பொழுது விதைக்கப்பட்ட ஆதி விதையாக திரையர்களின் வீரம் இருந்தது. அவர்களை வெல்லும் அவனது ஆவேசம் பெருகிக் கொண்டேதான் இருந்தது. ஆனால் எந்த ஒரு அரசும் விலையில்லாத இழப்பை தளபதியின் விருப்பத்தின் பொருட்டு சந்திப்பதில்லை. அதுவும் குலசேகர பாண்டியன் போன்றதொரு அறிவு கூர்மையுள்ள பேரரசனிடம் எளிதில் ஒப்புதலை பெற்றுவிட முடியாது. ஏனென்றால் எந்தவித நிலவியல் தொடர்பும் அரசியல் தொடர்பும் இல்லாத காட்டுப்பகுதிக்குள் திரையர்கள் இருக்கிறார்கள். காத்திருந்த கருங்கைவாணன் சரியான வாய்ப்பை பயன்படுத்தினான். சூழ்கடல் முதுவனின் பொருட்டு பாண்டிய படையின் பெரும் அணிவகுப்பு வடதிசை நோக்கி நகரத் தொடங்கியது. கதையும் பகையும் வனம் நோக்கி நகர்ந்தன. பெரும் யானைப்படையோடு புறப்பட்டு போனான் கருங்கைவாணன். திரையர்களை போரிட்டு வீழ்த்துவது எளிதான காரியமல்ல. அவர்களிடம் போரிட்டு சோழன் தோல்வியை தழுவினான் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த போரின் மூலம் கற்றவைகளே மிக முக்கியமானவை. திரையர்கள் எண்ணிக்கையில் மிக குறைந்த கூட்டம். அவர்களை நேர்போரில் தோற்கடிக்க முடியாது. அந்த போரில் பங்கெடுத்த இரண்டாம் நிலை தளபதியான திதியனை விலைக்கு வாங்கினான் கருங்கைவாணன். அவனிடமிருந்து பல செய்திகள் கிடைத்தன. சோழர் படை போரிலே தோற்றது. ஆனால் திரையர்களின் எண்ணிக்கையில் சரிபாதியை அது அளித்தது. எனவே மிக விரைவாக இன்னொரு தாக்குதலுக்கு திட்டமிடுவோம் என்று அவன் மன்னனுக்கு தெரிவித்துள்ளான். சோழ மன்னன் செங்கண சோழனோ அதனை ஏற்கவில்லை. திரையர்களை வீழ்த்த முனைவது வீண் வேலை என்று மறுத்துவிட்டான். திதியன் வழங்கிய ஆலோசனையின்படிதான் கருங்கைவாணன் படை நடத்தி செல்கிறான். கார்காலத்தின் முன்மலை கொட்டத் தொடங்கியது. திரையர்கள் வசிக்கும் மலைப்பகுதியில் மலையின் கால அளவு சற்று முன்னதாகவே வேகம் கொள்வதாக இருந்தது. அதை கணித்துத்தான் திதியன் கூட்டி சென்றான். ஆற்று வழிபாதையில் கவச வீரர்கள் அணிவகுக்க யானைப்படை மேலேறி சென்றது. சரிபாதி தொலைவு ஆற்று வழிபாதையில் மேலேறி சென்றதும் அடைமலை தொடங்கியது. அதற்காகத்தான் திதியன் காத்திருந்தான். அடைமலை தொடங்கியவுடன் ஆற்று வழியிலிருந்து கரையேறினான். எந்த கணமும் வெள்ளம் பெருகி வரலாம் என்பது மட்டுமல்ல காரணம். அடைமலையின் பொழுது யானைப்படையை காடுறுத்து வேகமாக உள்ளே கொண்டு செல்ல முடியும். மலை யோசைக்குள் இந்த செயலின் தன்மை வெளியே வராது. திதியன் கணித்ததைப் போலவே அடைமலை காடு கரைவதைப் போல கொட்டியது. முதல் நாளை விட இரண்டாம் நாளும் இரண்டாம் நாளை விட மூன்றாம் நாளும் அதன் தன்மை அதிகரிக்கவே செய்தது. அடைமலையின் தன்மை மிக கடினமாக இருந்ததால் திரையர்கள் குடில் விட்டு வெளிவராமலே இருந்தனர். சிலர் மலை குகைக்குள் அடைந்து கிடந்தனர். கவச வீரர்களை கொண்ட கருங்கைவாணனின் யானை படையை திரையர்களின் குடிக்கு கொண்டு வந்து சேர்த்தான் திதியன். குடிலின் அருகில் யானையின் பிளிரல் கேட்ட பொழுது ஒரு கிழவன் மட்டும் வேய்ந்த கூரையை விளக்கி பார்த்தான். யானைகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தன. கொட்டும் மலையின் சத்தத்தோடு காற்றும் சேர்ந்து கொண்டது. பயிற்சி பெற்ற யானைகள் அந்த எளிய குடிலை சுழற்றி எரிந்தன. உள்ளுக்குள் இருந்தவர்கள் என்ன நடக்கிறது என்பதை அறியும் முன்னே இரும்பு வலை பின்னல்களை கொண்டு வீசியடிக்கப்பட்டனர். குடிலுக்கு பதில் கூர்முனை கொண்ட இரும்பு வலை பின்னல்களால் போர்த்தப்பட்டனர். உள்ளுக்குள் இருந்த யாரும் துளியளவு அசைந்தாலும் இரும்பின் கூர்முனை கிழித்து உள்ளிறங்கிக் கொண்டிருந்தது. குடில்கள் ஒவ்வொன்றாக தாக்கப்பட்டன. திரையர்குடி வீரன் நான்கு பேர் கூட எந்த கணமும் ஒன்று சேர முடியவில்லை. குடிலுக்குள் இருக்கும் ஆண்களை கவசம் அணிந்த 20 வீரர்கள் ஒன்று சேர்ந்து தனியே பிரித்தனர். அவ்வாறு பிரிக்கும் போதுதான் மோதல் உக்கிரங்கொண்டது. கவச வீரர்கள் நாலாபுறமும் சிதறியபடியே இருந்தனர். ஆனால் அவர்களின் கண்முன்னே குடும்பத்தினரின் மேலெல்லாம் இரும்பின் கூர்முனை குத்தி கிழித்தபடி இருக்க காண சகிக்காது போரிட்டு வீழ்ந்தனர். வெட்டி வீசப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. வீறு கொண்டு தாக்கிய சிலர்தான் கொன்றளிக்கப்பட்டனர். மற்ற எல்லோரும் சிறைபிடிக்கப்பட்டனர். கதறல் ஓலம் மேலெழ எந்த கட்டத்திலும் அடைமலை வாய்ப்பு கொடுக்கவில்லை. சரியான திட்டமிடலோடு வந்த திதியன் மிக துல்லியமாக தாக்குதலை நிறைவேற்றினான். அதற்கு அடிப்படையாக இருந்தது கருங்கைவாணனின் துணிவு. சாத்துக்களின் தலைவனான சூழ்கடல் முதுவனுக்கு என்ன பரிசு தரலாம்னு பேரரசர் கேட்டபொழுது, திரையர்களை அடிமைகளாக பிடித்து வந்து பரிசாக கொடுக்கலாம் அப்படின்னு தளபதி கருங்கைவாணன் யோசனை கொடுத்துட்டாரு. அந்த யோசனையின் செயல் வடிவம்தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.